அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம டிஆர்பியில் செகண்ட் யூனிட் பார்க்குறோம். அந்த செகண்ட் யூனிட்டில் கொஷின் வரக்கூடியது, ஒன்று கடன் வாங்குதல், இன்னொன்று வந்து அந்த சொற்றொடர் அமைப்பு மாற்றம். இதில் ரெண்டுலேருந்து தான் கொஷின் வரும். அதில் ஃபஸ்ட்டு கடன் வாங்கல் பார்க்குறோம். இது ரொம்ப எளிமையானது, கதை வடியில் வச்சா போதும். நான் கொடுக்குறத மட்டும் கரெக்டாக பாருங்கள், அதுவே ஃபுல் மார்க் அடிச்சிடலாம். முண்டாமொழி, முண்டாமொழி அப்படிங்கிறப்ப இதில் இருக்க எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். அது ஈஸி எப்படி கதையாக வச்சுக்கிறது அப்படின்னா, தவளை அப்படிங்கிற தவக்காய் அதை வந்து கத்திரிக்காய் போட்டு பொறிச்சு இளநீரை வந்து குடிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இவ்வளோதான் தவக்காய் அப்படிங்கிற சொல். அதுக்கப்புறம் கத்திரிக்காயை குடிக்கக்கூடிய வழுந்துணங்காய்ங்கிற சொல் இளநீர். இந்த மூன்றுமே வந்து முண்டாமொழியிலிருந்து நமக்கு தமிழில் வந்தது. இந்த முண்டாமொழியில் அடிக்கடி கொஷினாக கேட்கக்கூடியது ஒன்று, எதிரொலி சொற்கள் எதிலிருந்து நம்ம கடன் பெற்றோம் அப்படின்னா முண்டாமொழியில் தான். அதுக்கு சான்று வந்து மீசை வீசை, சம்பளம் கிம்பளம். இல்லை, சம்பளம் கிம்பளம் மட்டும்தான் பொருள்படும், மற்ற எதுவுமே பொருள் வராது. இப்போ முண்டாமொழினாலே ஒரு சின்ன கதை, தவளை கத்திரிக்காய் போட்டு ஒரு பொரியல் சாப்பிட்டுட்டு இளநீர் குடித்தாங்க, உடனே எதிரொலியாக வாயிலிருந்து வருது எதிரொலி சொற்கள். எங்கேருந்து கடன் வாங்கப்பட்டது? முண்டாமொழி. அடுத்து ஆஸ்டிக் மொழி. ஆஸ்டிக் மொழியிலேருந்து தேங்காய் அப்படிங்கிறத நியார் அப்படின்னு குறிக்கிற சொல் நமக்கு வந்தது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்தி. இந்தி வந்து குமரகுருபர் பாடல்களிலிருந்து நமக்கு வந்ததுன்னு சொல்கிறாங்க. நயா, அதை எப்படி மூணு சொல் தான் வந்திருக்கும், நயா பைசா காதி. இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்கன்னா, குமரகுருபர் வந்து நயா பைசாவுக்கு கதி இல்லாமல் வந்தார் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எளிமே ஞாபகத்தில் இருக்கிறதுக்காக. அதுக்கடுத்து மராத்தி மொழி அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்க நம்மளை ஆண்ட காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1766 1800 வரைக்கும். மன்னர் வந்து சரபோஜி இல்லை சிவாஜி, யாராவது ஒருத்தங்களை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த இதில் உள்ள வந்த சொற்களை ரெண்டு விதமாக நம்ம ஞாபகத்தில் வச்சு, ரெண்டு கதை மூலமாக ஞாபகத்தில் வச்சுக்க சொல்லியிருக்கேன். அதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள், வரிசையாக தான் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டோரி ஒன்று, செகண்ட் ஸ்டோரி ஒன்று. ஃபஸ்ட்டு கதை எப்படின்னா, சேமியா கிச்சடி வந்து சரபோஜி மன்னனுக்கு வந்து பரிமாறுறாங்க. சேமியா கிச்சடி, அதில் பட்டாணி, கோசுமரி, முட்டைகோசுன்னு வச்சுக்கோங்க, பட்டாணி கோசுமரி எல்லாம் போடுறாங்க. போட்டுட்டு பஜ்ஜிக்கு பதிலாக லொஜ்ஜியை வாங்கி வச்சுட்டாங்க. வாங்கி லொஜ்ஜி, உடனே எல்லாருக்கும் வயிறு கலக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே கஷாயம் போடுறாங்க. எதில் போடுறாங்க? பெரிய ஜாடியில் கங்காளம் வச்சு போடுறாங்க. அதை குண்டானில் ஊற்றி கொடுக்குறாங்க. எப்படி சாலிகை பண்ணி கொடுக்குறாங்க. கொடுத்து முடித்ததும் சாப்பிட்டதும் ஒரு டான்ஸ் பார்க்குறாங்க. கண்டி, சாகி, லாவணி அப்படிங்கிற மூணு பேருடைய டோக்ரா டான்ஸ் பார்க்குறாங்க. அது ரொம்ப அபங்கமாக, நல்லாவே இல்லை. அப்போ எல்லோரும் கமாட்டி, கமாண்ட் அடிக்கிற மாதிரி கமாட்டி அடிக்கிறாங்க, கைலாகு கை தட்டுறாங்க. அப்போ வில்லங்கமாக மன்னன் ஒரு முறை முறைச்சிட்டு எல்லாருக்கும் சாவடி கொடுங்க அப்படிங்கிறாரு. சாவடி எதில் வச்சு கொடுக்குறாரு? கோழி, அந்த சிறுவர் விளையாட்டு கோழி குண்டு இருக்கும்ல, அதை வச்சு. இப்போ சேமியா கிச்சடி இல்ல வந்து பட்டாணி கோஸ்மல்லி போடுறாங்க. வாங்கி லொஜ்ஜியை வச்சுட்டாங்க. எல்லோரும் கலக்குது, கஷாயம் போடுறாங்க. எதில் போடுறாங்க? பெரிய ஜாடியில் கங்காளம் கலக்கி போடுறாங்க. குண்டானில் வந்து ஊற்றி கொடுக்குறாங்க, சாலிகை பண்ணி சளிச்சு. அதுக்கடுத்து கண்டி சாகி லாவணியோட டான்ஸ், டோக்ரா டான்ஸ் பார்க்குறாங்க. அது ரொம்ப அபங்கமாக இருக்குது. கமாண்ட் அடிக்கிறாங்க, கமாட்டி கைலாகு வில்லங்கமா ராஜா பார்த்து சாவடி அடிக்கிறான், இதை வச்சு கோலி குண்டை வச்சு. இன்னொரு கதை, செகண்ட் கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கில்லாடி இண்டி மாமா. அவர் வந்து என்ன செய்கிறாரு? கலிங்கம், துணி துவைக்கிறத வந்து கலிங்கம்னாலே துணி தானே அர்த்தம். கலிங்கம் வந்து சந்து சந்தாக போய் கொட்டு கொட்டி செலவை பண்ணுறாரு. ஜாஸ்தியாக சுங்கு வரி கேட்குறாங்க, பல தடவை கேட்டாங்க. உடனே அவர் வந்து என்ன செய்கிறாரு? தர கறியை போட்டு திமுறா பீருடை மாதிரி துணியை துவைச்சிடறாரு. உடனே அவரை சொடக் போட்டு கூப்பிட்றாங்க சொண்டி. கில்லாடி இண்டி மாமா கலிங்கம் சந்து சந்தா போய் கொட்டு கொட்டி செலவு பண்ணுறாரு. ஜாஸ்தியாக சுங்கி கேட்குறாங்க, பல தடவை கேட்குறதுனால தரக்கறியை போட்டு திமுறா சீருடைய பீருடை ஆக்கிட்டாருன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆக்கிட்டு சொடக் போட்டு அவரை கூப்பிட்றாங்க சொண்டி. இப்படிலாம் ஞாபகத்தில் வச்சாதான் இந்த பிறமொழி சொற்கள் எப்படி போச்சு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இது ரொம்ப எளிமையாக இருக்கும், தேர்வுக்கு பயனுள்ளதாக இருக்கும்.